தபிதா என்றால் மான் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதா. ஆமென். ஹalleluya. தபிதாக்கு நாங்கள் பெயர்களை மாற்றவில்லை. அங்க தபிதா என்றால் மான் என்று கர்த்தருடைய கரத்திலே மானை போல துள்ளி துள்ளி ஓடுவான். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். நாங்க இந்த வார்த்தையில ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி பிள்ளைக்காக ஊழியக்காரங்க சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். பிள்ளைங்க எல்லாம் சத்தம் போடுறோம், எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். மகா இரக்கமும் கிருபையும் கர்த்தத்துவம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். அருமையான மகளை உம்முடைய தெய்வீக கரம் இந்த நாளிலே தெரிந்தெடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தபித்தால் என்ற இந்த நாமத்தை ஆதியிலே நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளையாக கற்பத்திலே தெரிந்து கொண்ட தேவனாண்டவரே, இந்நாள் வரைக்கும் காத்தீர், வழி நடத்தினீர். உம்முடைய மனவாட்டியாக இந்த நாளிலே நீர் எடுக்க போறபடியால் நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்தும் இந்த மகள் பயப்படாமல் தைரியத்தோடு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக ஆண்டவரே செயல்பட நீர் கிருபை செய்வீராக. தேவர்களை சந்திக்கிற ஜெகவாஜீரே, இந்த பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியால் ஊழியர்களாக நின்று உம்முடைய கரத்திலே அருமை மகளை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். மான் என்ற ரத்தம் கொள்ளும் தபித்தா என்ற பெயரை கர்த்தர் மகளை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குத்தத்து வசனத்தின்படி மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாங்கள் ஊழியர்களாக சபைக்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியங்கிற திரியக நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கண்டு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். அந்த காரை இருளில் நின்றே